மதுரை ரயில் பெட்டி தீ விபத்தில் பயணிகள் எடுத்து வந்த 500-200 ரூபாய் நோட்டுகள் கட்டுக்கட்டாக எரிந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளன. சுற்றுலா ரயில் பெட்டி தீப்பற்றி எரிந்த இடத்தில் தடயவியல் நிபுணர்கள் 2வது நாளாக ஆய்வு நடத்தினர். அப்போது பயணிகள் எடுத்து வந்த உடைமைகளை சோதனை செய்ததில் சுற்றுலா செலவுக்காக பயணிகள் கொண்டு வந்த 500-200 ரூபாய் நோட்டுகள் எரிந்த நிலையில் மீட்கப்பட்டன. அதனை கைரேகை நிபுணர்கள் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையில் 2 நாட்கள் நடைபெறும் சிறப்பு மலர் சந்தை துவங்கியுள்ளது. அதில் மதுரை, திண்டுக்கல், ஒசூர் என தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுமார் 700 டன் மலர்களை வியாபாரிகள் விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளனர். கேரளாவில் இருந்து பூக்களை வாங்குவதற்காக ஏராளமான வியாபாரிகளும் பொதுமக்களும் குவிந்ததால் பூக்களின் விலை பன்மடங்கு உயர்ந்துள்ளது. அத்தப்பு கோலத்திற்கு தேவையான வாடாமல்லி 200 ரூபாய்க்கும், செவ்வந்திப்பூ 400 ரூபாய்க்கும், மறிக்கொழுந்து 150 ரூபாய்க்கும், ரோஜா வகைகள் 300 ரூபாய்க்கும், மஞ்சள் கேந்தி 80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றன. பிச்சி மற்றும் மல்லிகைப்பூ கிலோ 1000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.